வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ். தமிழ்நாடு அரசு எடுக்க போகும் சூப்பர் முடிவு. தமிழ்நாட்டில் பாமாயில் தூரம்பருப்பு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷனில் இருந்த பொருட்கள் கிடைப்பதில்லை, சிக்கல் நிலவி வருவதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு முக்கிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் 1 கிலோ கனடா மஞ்சள் பருப்பு 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இவற்றை தமிழக அரசு நுகர்பொருள் வணிகக் கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது. ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக புகார்கள் எழுந்தபடியே உள்ளது. இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய், பருப்பு மற்றும் மளிகை பொருட்களின் விலைகள் அதிகரித்து இருப்பது விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா? எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் தூரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை 2 கிலோவாக உயர்த்த வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மளிகை விலையில் உளுந்து வழங்க வேண்டும். மளிகை பொருட்களையும் ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஏற்கனவே தூரம்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் டாக்டர் ராமதாஸின் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அது மட்டுமின்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் என்று திமுக ஏற்கனவே வாக்குறுதியில் அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டு தென்னை விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படி கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார். அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா, பாமாயில் வழங்கப்படுமா, அல்லது இரண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை. ஆனால் பாமாயில் தூரம்பருப்புகளின் பற்றாக்குறையை தீர்க்க அரசு அடுத்த அதிரடியை மேற்கொண்டுள்ளது. தற்போது 20,000 டன் தூரம்பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு 2 கோடி எண்ணிக்கையில் 1 லிட்டர் பாமாயில் பாக்கெட் வாங்கும் பணி, அதாவது 2 கோடி எண்ணிக்கையில் 1 லிட்டர் பாமாயில் பாக்கெட் வாங்கும் பணியில் வணிகக் கழகம் ஈடுபட்டுள்ளது. இதையடுத்து பாமாயில் தூரம்பருப்புக்கான பற்றாக்குறை விரைவில் நீங்கும் என்று, அனைவருக்குமே ரேஷனில் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.